தமிழக மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவே பாஜகவுடன் கூட்டணி வைக்கவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், வானிலை ஆய்வு மையம் எச்சரித்த போதும் கனமழை குறித்து திமுக அரசு விழிப்புணர்வை ஏற்படுத்தவில்லை என்றும், இதனால் தூத்துக்குடி மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார். ஒரு புயலை கூட திமுக அரசால் எதிர்கொள்ள முடியவில்லை என தெரிவித்த இபிஎஸ் பல புயல்களை எதிர்கொண்டு வெற்றி கண்ட இயக்கம் அதிமுக என கூறினார். இந்த 2024 நடக்கிற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாண்டிச்சேரி உட்பட 40 இடங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி தான் வெற்றி பெறும். நம்ம வெற்றி கூட்டணி, வெற்றி கூட்டணி நம்முடைய கூட்டணி. பாஜகவுடன் அதிமுக மறைமுக கூட்டணி வைக்கவில்லை என தெரிவித்த இபிஎஸ் திமுக தான் மறைமுக கூட்டணி வைத்துள்ளதாக கூறினார். பிரதமர் மோடியுடன் முதலமைச்சர் ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இடம்பெற்றிருந்த புகைப்படங்களை காண்பித்த இபிஎஸ் பிரதமருடன் தான் நின்றிருந்த போதும் சிரிப்பது தவறா எனவும் உதயநிதி ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பினார். 2019 எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் அடிக்கல் நாட்டினார் பாரத பிரதமர். இப்ப நானும் அவர்களோடு அமர்ந்திருந்தோம், அப்ப சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அத உதயநிதி ஸ்டாலின் கொச்சைப்படுத்தி அவரு பல்ல காட்டிட்டு இருக்கான்னு சொன்னாரு. நீ என்னத்தை காட்டுற, நீ என்னப்பா காட்டுற, நீ இதைத்தானே காட்டிட்டு இருக்கா, நீ இதைத்தானே காட்டிட்டு இருக்க, வேற ஏதாவது காட்டுறியா? நீ காட்டினா சரி, நான் காட்டினா தப்பா? சிரிக்கிறது தப்பா, சிரிக்கிறது தப்பா. ஸ்டாலின் கிட்ட சிரிப்பே வராது. என்னைக்கா சிரிச்சிருக்க பாத்துருக்கீங்களா? பாருங்க, அழகழகான புகைப்படம் எல்லாம் இருக்குது. இதுதான் கள்ள கள்ள கூட்டணிக்கு சான்று, இதுதான் சாட்சி. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே மறைமுகமாக யாருக்கு நாங்கள் ஆதரவு தர மாட்டோம். நாங்கள் நினைத்திருந்தால் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருப்போம். எங்களுக்கு அவசியம் இல்ல. உங்களை போல பதவி வெறி பிடித்த கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல. மக்களுக்கு சேவை செய்வதற்காக 1,00,000 புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா அண்ணா திமுக உருவாக்கி கட்டி காத்தாங்க. நீங்க தான் ஆட்சி அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேணும். மத்தியிலையும் ஆட்சியில் இருக்கணும், மாநிலத்திலையும் ஆட்சியில் இருக்கணும். மத்தியிலையும் கொள்ளையடிக்கணும், மாநிலத்திலையும் கொள்ளையடிக்கணும். அதுதான் உங்களுடைய திட்டம். எங்களுக்கு எல்லாம் அப்படி அல்ல. நாங்கள்லாம் சாதாரண ஆட்கள், சாதாரண மக்கள், ஏழை எளிய நடுத்தர மக்களோடு ஒன்றோடு ஒன்று பழகி மக்களுடைய கஷ்ட நஷ்ட துன்பம் எல்லாத்திலையும் பங்கு கொண்ட கட்சி அதிமுக கட்சி, அதிமுக தொண்டை. அதனால எங்களுக்கு பதவி பெரிதல்ல, மக்கள் தான் பெரிது. மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதுதான் எங்களுடைய லட்சியம்.